குழந்தைகளோ பெரியவர்களோ யானையை கண்டுவிட்டால் அனைவரும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் வேடிக்கை பார்க்க கிளம்பி விடுவார்கள். அதே போன்றுதான் தொடர் வண்டி என்கிற ரயில் வண்டியும். அதற்கு காரணம் அதன் உருவங்கள்தான். பிரம்மாண்டமான உருவங்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும். ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்தில் ஓசை நயம் பொங்க உருண்டோடி செல்லும் அழகே கொள்ளை அழகுதான். ரயில் பயணம் ஒரு சுகமான பயணம். அது மாநிலங்களையும் நாடுகளையும் மட்டும் இணைக்கும் வாகனம் அல்ல, மக்களின் மனங்களை இணைக்கும் ஊர்தியாகவும் இருப்பதால் தொடர் வண்டி பயணத்தை பலரும் விரும்புகின்றனர். மக்கள் தொகை பெருக பெருக இடம் விட்டு இடம் நகர்வதற்கான போக்குவரத்து ஊர்திகளின் வகைகளும் பிரிகின. ஒரே நேரத்தில் அதிக மக்களையும் பொருட்களையும் ஏற்றிச் செல்லும் வாகனமாக தொடர் வண்டிகள் அமைந்ததால்தான் அது ஒரு முக்கிய போக்குவரத்தாக கருதப்படுகிறது. ஆதி மனிதன் கால்நடையாகவும் விலங்குகளின் மீதும் பயணித்த கால ஓட்டத்தில் சக்கரத்தின் கண்டுபிடிப்பு பல புதிய மாற்றங்களை உண்டாக்கியது. அறிவியல் வளர்ச்சியின் தொடர்ச்சியாக நீராவி இயந்திரங்கள் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தின. தாமஸ் நியூகாமன் உருவாக்கிய நீராவி இயந்திரம், ஜேம்ஸ் வாட், மேத்யூ போல்டன் ஆகியோரின் தொடர் கண்டுபிடிப்புகள் நீராவி இயந்திரங்களின் பயன்பாட்டை வெளிப்படுத்தின. பிரான்ஸ் நாட்டின் நிக்கோலாஸ் ஜோசப் கோனியோ என்பவர் 1769 கொதிகலனும் 3 சக்கரங்களும் கொண்ட ஒரு இயந்திரத்தை வடிவமைத்தார். ஸ்காட்லாந்து நாட்டின் வில்லியம் மார்டாக் என்பவர் 1784 தான் கண்டுபிடித்த சிறிய பொம்மை இயந்திரத்தை நீராவியின் சக்தியால் உடவிட்டார். ஸ்காட்லாந்து நாட்டின் ரிச்சர்ட் ட்ரெவித்திக் என்பவர் பல்வேறு நீராவி இயந்திரங்களை வடிவமைத்தார். 1800 பிறகு அவர் பொம்மை வண்டிகளை நீராவியின் மூலமாக நகரும்படியும் செய்தார். 1802 டிசம்பர் திங்கள் 24 காம்போன் எனும் சிற்றூரில் அங்குள்ள மக்களை தனது வண்டியில் ஏற்றிக்கொண்டு ட்ரெவித்திக் இயக்கினார். வேல்ஸ் நாட்டின் இரும்பு தொழிற்சாலையில் குதிரை வண்டிகளுக்கு பதிலாக ரிச்சர்ட் ட்ரெவித்திக் கண்டுபிடித்த நீராவி இயந்திரம் 1804 பிப்ரவரி 22 வெள்ளோட்டம் விடப்பட்டது. இயந்திரத்தின் எடை தாங்காமல் வார்பிரம்பு தண்டவாளங்கள் உடைந்து போனது. இதனால் கண்டுபிடிப்புகள் மேம்படுத்தப்பட்டன. அதிக சத்தம், பெரும் புகை இந்த இயந்திரத்தின் பயன்பாட்டில் பெரும் சவாலாகவே இருந்தன. நிலக்கரி சுரங்கங்களின் பயன்பாட்டிற்கு நீராவி வண்டிகளின் தேவை அவசியமானதாக கருதியதால் அதன் கண்டுபிடிப்புகளும் மேம்படுத்தலும் அதிகரித்து கொண்டே வந்தன. இங்கிலாந்து நாட்டின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் இயந்திரத்திற்கு கரியூட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் தனது அனுபவத்தால் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு 1814 ஃப்ளூக்கர் என்ற பெயரில் புதிய நீராவி வண்டியை கண்டுபிடித்தார். கனமான பலகைகள் கட்டைகளை கொண்டு தண்டவாளம் போல அமைக்கப்பட்டு வண்டி சக்கரம் அதில் உருண்டோட குதிரைகள் அதை இழுத்துச் செல்லும். இதற்கு மாற்றாக குதிரைகளுக்கு பதில் ஸ்டீஃபன்சனின் இயந்திரம் செயல்படத் தொடங்கியது. இந்நாட்களில் நீராவி ஊர்திகளின் தந்தை என்று ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அழைக்கப்பட்டார். இங்கிலாந்து நாட்டின் டார்லிங்டன் மற்றும் ஸ்டாக்டன் நகரங்களின் நிலக்கரி சுரங்கங்களை இணைக்கும் பணிகள் நடைபெற்றன. அந்த பாதையில் ஸ்டீஃபன்சன் உருவாக்கிய லோகோமோஷன் இயந்திரம் சோதனை அடிப்படையில் எக்ஸ்பெரிமெண்ட் என்று பெயரிடப்பட்ட பயணிகள் பெட்டியையும் நிலக்கரி பாரத்தையும் இணைத்துக் கொண்டு பயணித்தது. 1825 செப்டம்பர் 27 அதன் தொடக்க நிகழ்வு திருவிழா போல கொண்டாடப்பட்டது. இத்தகைய நீராவி இயந்திர ரயில்கள் ஓடும்போது மக்கள் அச்சத்தில் விலகி ஓடினர். கால்நடைகள் குறுக்கே வந்து விடாதபடி ரயிலுக்கு முன்பாக குதிரையில் ஒருவர் கொடி பிடித்து கொண்டே சென்றார். சிலர் அந்த வண்டியில் பயணம் செய்தால் அதன் வேகத்தில் எலும்புகள் முறிந்துவிடும், உடல் வாய்வழியே வெளியில் வந்துவிடும் என்றெல்லாம் அச்சப்பட்டனர். சடசடவன பெருத்த ஓசையுடன் ஓடி வரும் வண்டிகள் இந்த உலகின் அழிவுக்கான அடையாளம் என்று மதகுருமார்கள் பரப்புரை செய்தனர். ராக்கெட், நாவல்டி, லயன், சான்ஸ்பெரில், நார்த்தம்பிரியன் உள்ளிட்ட பெயர்களில் அடுத்தடுத்த புதிய புதிய இயந்திரங்கள் வந்து கொண்டே இருந்தன. நார்த்தம்பிரியன் வண்டியில் 1830 செப்டம்பர் 15 அமைச்சர்கள் பயணித்து போக்குவரத்தை தொடங்கி வைத்தனர். இந்த நீராவி இயந்திரத்தில் கொதிகலன், என்ஜின், உடற்சட்டம், அடிச்சட்டம், நீர்த்தொட்டி, கரித்தொட்டி, நெருப்பறை உள்ளிட்ட 40 மேற்பட்ட பாகங்கள் இருந்தன. நெருப்பறையில் எரியும் நெருப்பு கொதிகலத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தி அதிலிருந்து வெளியாகும் நீராவி உருளையின் உள்ளே சென்று பிஸ்டனை முன்னும் பின்னும் இயக்க செய்தது. பிஸ்டனின் நேர்கோட்டு இயக்கம் பிற பாகங்களின் சுழல் இயக்கமாக மாற்றப்பட்டு சக்கரங்கள் சுழன்றன. சுழலும் சக்கரங்கள் தண்டவாளங்களை பற்றி கொண்டு வண்டியை நகர்த்தி சென்றன. ஆனால் இந்த நீராவி இயந்திரங்களுக்கு நீரும் நிலக்கரியும் அதிக தேவையானதாகவே இருந்தது. உலகம் முழுவதும் போக்குவரத்தை மேம்படுத்திய ரயில் வண்டிகள் இந்திய நாட்டின் நரம்புகளாக பறந்து விரிந்த தண்டவாளங்களின் ஊடே பயணித்தன. பாதைகளை தேர்வு செய்து அதில் மண்ணை கொட்டி மேடாக்கி சமப்படுத்தி அதன் மீது கற்களை பரப்பி பூச்சிகள் கரையான்கள் அரிக்காத அளவிற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரே அளவிலான மரக்கட்டைகளை குறுக்காக அடுக்கி அதனிடையே ஜல்லிகளை கொட்டி நெடுக்கு வாக்கில்
எஃகு தண்டவாளங்கள் அமைக்கப்படுகின்றன. ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் இந்த தண்டவாளங்கள் மீதுதான் ரயில்கள் பயணிக்கின்றன. ரோமன் பண்டைய காலத்தில் கற்களால் ஆன பாதைகளை தண்டவாளம் போல இணையாக அமைத்து அதில் குதிரைகளில் பயணம் செய்துள்ளனர். அந்த பாதைகள் பிற்காலத்தில் இரும்பு சட்டங்களால் மேம்படுத்தப்பட்டன. அதன் தொடர்ச்சிதான் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்ட ரயில் பாதைகளாக வடிவம் பெற்றன. தண்டவாளங்கள் இணையாக அமைக்கப்பட்டாலும் அவற்றுக்கு இடையேயான தூரம் சமமாக இருக்க வேண்டும். இதனை இடைவெளி அல்லது கேஜ் என்று அழைக்கின்றனர். ஒடுக்க இடைவெளி, அளவு இடைவெளி, சரியான இடைவெளி, அகல இடைவெளி அதாவது நேரோ கேஜ், மீட்டர் கேஜ், ஸ்டாண்டர்ட் கேஜ், பிராட் கேஜ் என்ற அளவுகளில் தண்டவாளங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்தியாவில் மீட்டர் கேஜ் மற்றும் பிராட் கேஜ் பாதைகள் உள்ளன. இந்தியாவில் பண்டைய மன்னர் காலங்களில் உள்நாட்டு வணிக போக்குவரத்திற்காக பாதைகள் அமைக்கப்பட்டன. இன்றைய இந்தியாவில் தக்காண பீடபூமியின் வடக்கிலும் தெற்கிலும் ராஜபாட்டைகள் என்று அழைக்கக்கூடிய நெடுந்தூர போக்குவரத்திற்கான பாதைகளும் இருந்தன. மன்னர் அசோக ராஜபாட்டைகளை அமைத்து இருமருங்கிலும் மரங்களை நட்டார் என்பது வரலாற்று பாடம். சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் வடமேற்கு இந்திய நகரங்களையும் இன்றைய பீகாரில் பாட்னா என்று அழைக்கப்படும் பாடலிபுத்திரம் நகரையும் இணைக்கும் வகையில் மலைகளை ஆறுகளை கடக்கும் ராஜபாட்டையில் போக்குவரத்து இருந்துள்ளது. தமிழ்நாட்டில் இதுபோன்ற பாதைகளில்தான் மாட்டு வண்டி போக்குவரத்து நடைபெற்று வந்தது. சேரசோழ பாண்டிய மன்னர் காலங்களில் பெருங்கடல்களை கடந்து நடைபெறும் வணிகத்திற்கு உதவியாக உள்நாட்டு நகரங்களை இணைக்க மாடுகளும் கழுதைகளும் உதவியாக இருந்தன. வெளிநாட்டவர்களின் வருகைக்கு பின்னர் குதிரைகளும் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தன. மாட்டு வண்டிகளும் குதிரைகளும் பேராறுகளையும் நீர்நிலைகளையும் கடந்து செல்ல முடியாது. அந்த பகுதிகளில் தோணி, பரிசல் அல்லது படகு போக்குவரத்து புழக்கத்தில் இருந்தது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பின்னர் இங்கிலாந்தில் அமைந்திருந்தது போல நகரங்களையும் துறைமுகங்களையும் இணைத்திட தண்டவாளங்கள் போட விரும்பினர். ரயில் போக்குவரத்தை தொடங்க நினைத்து அதற்கான ஆய்வுகளும் நடைபெற்றன. வளைந்து நெளிந்து உயர்ந்து தாழ்ந்து நெடுந்தூரம் அமைக்கப்பட்டிருந்த ராஜபாட்டைகளை நேர்கோடாக மாற்றி அதில் ரயில் பாதைகள் அமைத்திட திட்டமிடப்பட்டன. இங்கிலாந்து நாட்டில் 1825 பிரான்சில் 1829 அமெரிக்காவில் 1830 ஜெர்மனியிலும் ரஷ்யாவிலும் 1835 இங்கிலாந்தில் 39 ஸ்பெயினில் 48 ரயில் போக்குவரத்து தொடங்கி நடைபெற்று வந்தன. வடமேற்கு இந்தியாவில் தொழில் நகரமாக உருவாகி கொண்டிருந்த மும்பையில் ரயில் போக்குவரத்தை உருவாக்கிட 1843 ஜார்ஜ் கிளாக் என்ற பொறியாளர் முயற்சிகளை தொடங்கினார். இங்கிலாந்து நாட்டின் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன், இந்தியரான சர் ஜாம்செட்ஜி ஜிஜிபாய் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழுவிற்கு தலைவராக ராபர்ட் ஸ்டீஃபன்சன் இருந்தார். இக்குழுவின் முயற்சியால் மும்பையில் 1850 ரயில் போக்குவரத்திற்கான பாதைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கின. இங்கிலாந்து நாட்டிலிருந்து கப்பல்கள் மூலமாக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன. 1852 பிப்ரவரி மாதம் 15 கொண்டு வரப்பட்ட இயந்திரங்கள் முறையாக பொருத்தப்பட்டு மும்பை தானே இடையே அதே ஆண்டு நவம்பர் 18 சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பிரம்மாண்டமான வெள்ளோட்டம் விடும் விழா 1853 ஏப்ரல் 16 நடைபெற்றது. 14 பெட்டிகளை கொண்ட அந்த ரயிலில் ஆங்கிலேயர்கள் மட்டுமின்றி சிறப்பு அழைப்பாளர்களாக இந்தியர்களும் பயணம் செய்தனர். மும்பை போர்பந்தரிலிருந்து புறப்பட்ட இந்தியாவின் முதல் ரயிலுக்கு 21 குண்டுகள் முழங்க மரியாதை செய்யப்பட்டது. பேரரசர்களை வரவேற்பது போல ரயில் வண்டியை மக்கள் வரவேற்றனர். தானே வரை சென்ற ரயில் மறுநாள் மாலை 7 மும்பை வந்தடைந்தது. இதுதான் இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து எனலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்தியாவின் சில இடங்களில் ரயில்கள் மூலமாக சரக்கு போக்குவரத்துகளும் நடைபெற்று வந்துள்ளன. சென்னை நகருக்கு கோயம்புத்தூர் பகுதிகளிலிருந்து பருத்தியை கொண்டு வந்து சேர்ப்பது ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவசியமான ஒன்றாக இருந்தது. சென்னை நகரில் அப்போது ஜட்கா வண்டிகள் ஓடிக்கொண்டிருந்தன. சென்னைக்கு வெளியே மாட்டு வண்டிகள் பயன்பாட்டில் இருந்தன. அதிக அளவில் பருத்தியை கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் தவித்த வணிகர்களுக்கு மழைக்காலம் பெரும் சவாலாக அமைந்தன. போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. 1832 மெட்ராஸ், கல்கத்தா, பம்பாய் மாகாண அரசுகள் ரயில்வே போக்குவரத்திற்கான திட்டங்களை தொடங்கின. சோதனை முயற்சியாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் சுமார் 3.5 தூரத்திற்கு தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. பின்னர் நீட்டிக்கப்பட்ட இந்த பாதைகளில் 1837 ரெட் ஹில்ஸ் எனப்படும் செங்குன்றம், லிட்டில் மவுண்ட் எனப்படும் பரங்கிமலை வரை தனியார் பயன்பாட்டிற்கான ரயில் போக்குவரத்து நடைபெற்றது. இந்த மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி 1845 தொடங்கப்பட்டு 1847 செயல்பாடற்று மீண்டும் 1852 ஜூலை 26 இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்டது. தனியார் நிறுவனமான மெட்ராஸ் ரயில்வே கம்பெனியில் இந்தியர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படவில்லை. அப்போது சென்னை மாகாணத்தை நிர்வாகம் செய்து வந்த டல்ஹௌசியின் ஆலோசனையின் பேரில் சென்னையிலிருந்து வாலாஜாபாத், வேலூர், சேலம் வழியாக
பெங்களூர் மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளை இணைக்கவும், சென்னையிலிருந்து கடப்பா பெல்லாரி வழியாக மும்பையை இணைக்கவும் ரயில் பாதைகள் திட்டமிடப்பட்டன. பின்னர் அவ்வாறே செயல்படுத்தப்பட்டு நகரங்களும் இணைக்கப்பட்டன. சென்னை ராயபுரம் ரயில் நிலையம் 1856 ஆண்டு ஜூன் 28 நாள் ஆளுநர் ஹாரிஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி நிர்வாகத்தில் இருந்த அந்நிலையத்தின் மேலாளர் மேஜர் ஜென்கின்ஸ் உள்ளிட்டோரின் முயற்சியால் சிம்சன் அண்ட் கோ தயாரிப்பில் 2 புதிய ரயில்கள் ராயபுரம் வந்து சேர்ந்தன. 1856 ஜூலை 11 நாள் சென்னை ராயபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஆற்காடு வாலாஜாபாத் வரைக்கும் 63 மைல் தூரம் முதல் பயணிகள் ரயில் தனது போக்குவரத்தை தொடங்கியது. வாலாஜாபாத்திலிருந்து குடியாத்தம் வரையிலும் 96 மைல் தூரத்தை இணைத்து 1858 மே 11 போக்குவரத்து தொடங்கப்பட்டது. குடியாத்தம் முதல் சேலம் வரை பாலாறு பொன்னியாறுகளை கடந்து 95 பாலங்களை தாண்டி 110 மைல் தூரத்திற்கு இந்த பாதை நீட்டிக்கப்பட்டது. சேலத்திலிருந்து கோழிக்கோடு வரையிலான 207 மைல் தூர போக்குவரத்து 1961 ஜனவரி முதல் நாள் தொடங்கியது. பேப்பூர் திரூர் குட்டிபுரம் பட்டாம்பி போத்தனூர் வரை ரயில்கள் நீட்டிக்கப்பட்டன. முன்னரே திட்டமிட்டவாறு இந்த ரயில்கள் கிழக்கு கடற்கரையையும் மேற்கு கடற்கரையையும் பின்னாட்களில் தண்டவாளங்கள் மூலமாக இணைத்தன. கோழிக்கோடு முதல் மங்களூர் வரை அரக்கோணம் முதல் புத்தூர் வரையிலான ரயில் போக்குவரத்தையும் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி இயக்கி வந்தது. 1857 ஆண்டில் தொடங்கப்பட்ட தி கிரேட் சதர்ன் ஆஃப் இந்தியா ரயில்வே கம்பெனி நாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது. 1859 ஆண்டு நாகப்பட்டினம் முதல் திருச்சிராப்பள்ளி வரையிலான சுமார் 79 மைல் தூரத்திற்கு தண்டவாளங்களை அமைத்தது. இதில் 38 மைல் தூரம் வயல்வெளிகளாக இருந்தன. திருச்சிராப்பள்ளி சந்தையிலிருந்தும் ஈரோடு பகுதியில் விளையும் பருத்திகளையும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பது அந்த கம்பெனியின் நோக்கமாக இருந்ததால் ஈரோடு வரை இந்த பாதை நீட்டிக்கப்பட்டது. நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர், திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் பகுதிக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ரயில் போக்குவரத்து நடைபெற்றது. காவிரி ஆற்றிலும் நொய்யல் ஆற்றிலும் பெரும் பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு கரூர் கொடுமுடி ஈரோடு பகுதிகளில் 1867 ஆண்டில் போக்குவரத்து நடைபெற்றன. 1864 ஆண்டு தொடங்கப்பட்ட கர்நாடிக் ரயில்வே கம்பெனி அரக்கோணம் காஞ்சிபுரம் இடையே 1865 ஆண்டில் போக்குவரத்தை தொடங்கியது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு, செங்கல்பட்டு விழுப்புரம், விழுப்புரம் கடலூர், புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளில் கர்நாடிக் ரயில்வே கம்பெனி ரயில்களை இயக்கி வந்தது. பிரெஞ்சு அரசின் துணையோடு 1874 ஆண்டு தொடங்கப்பட்ட பாண்டிச்சேரி ரயில்வே கம்பெனி ஒரு சில ஆண்டுகள் மட்டும் விழுப்புரம் வரை ரயில்களை இயக்கியது. தி கிரேட் சதர்ன் ஆஃப் இந்தியா ரயில்வே கம்பெனி, கர்நாடிக் ரயில்வே கம்பெனி, பாண்டிச்சேரி ரயில்வே கம்பெனி மூன்றையும் இணைத்த சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனி சென்னை தூத்துக்குடி இடையே சுமார் 444 மைல் தூரத்திற்கு மிக நீண்ட ரயில் பாதையை உருவாக்கியது. அந்த கம்பெனி ரயில்களின் ஓட்டுநர்களாக இந்தியர்கள் அதிக அளவில் நியமிக்கப்பட்டனர். 1874 ஆண்டு தொடங்கப்பட்ட இக்கம்பெனி 1891 ஆண்டில் சென்னை மாகாண அரசால் விலைக்கு வாங்கப்பட்டு அதே பெயரில் செயல்பட்டு வந்தது. காரைக்கால் பேரளம், மயிலாடுதுறை அறந்தாங்கி, திருநெல்வேலி கொச்சி, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி, விருத்தாசலம் சேலம், மதுரை போடி, திருநெல்வேலி செங்கோட்டை, செங்கோட்டை திருவனந்தபுரம் பகுதிகளுக்கு இந்த ரயில் நிறுவனம் தனது போக்குவரத்தை நடத்தி வந்தது. மைசூர் ரயில்வே கம்பெனி சென்னை ராயபுரம் முதல் பெங்களூர் வரை ரயில்களை இயக்கியது. சதன் மராட்டா ரயில்வே கம்பெனி பெல்லாரி, விஜயவாடா, காட்பாடி பகுதிகளில் ரயில்களை இயக்கியதோடு சென்னை மாகாணத்தையும் மும்பை மாகாணத்தையும் இணைக்கும் பாலமாகவும் விளங்கியது. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே கம்பெனி விஜயவாடா, கட்டாக், நாக்பூர், ராஜமுந்திரி, நெல்லூர் பகுதிகளில் ரயில்களை இயக்கி கொண்டிருந்தது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மூன்று மாநிலங்களையும் இணைக்கும் மையமாக விளங்கிய நீலகிரியில் த நீலகிரி ரிஜி ரயில்வே கம்பெனி லிமிடெட் தொடங்கப்பட்டது. 1908 ஆண்டில் மலை ரயில் போக்குவரத்தை தொடங்கிய இந்த நிறுவனம் 16 மலைக்குகைகள், பவானி ஆற்றில் பெரிய ஆழம், 26 சிறு பாலங்கள் கட்டப்பட்டு நீலகிரி மாவட்டத்தையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் இணைக்கின்ற வகையில் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் வரை மலை ரயிலை இயக்கியது. ரயில் பாதைகள் அமைந்த நிலங்கள் அரசுக்கு சொந்தமானதாக இருந்தன. ரயில் தண்டவாளங்கள் அமைக்க தொழில்நுட்ப உதவிகளையும் நிதி உதவிகளையும் பிரிட்டிஷ் அரசு வழங்கியது. குத்தகை அடிப்படையில் அந்த பாதைகளில் தனியார் நிறுவனங்கள் தங்களின் ரயில்களை இயக்கி வந்தன. 99 ஆண்டுகாலம் தானமாக வழங்கப்பட்ட நிலத்தின் குத்தகை காலம் முடிந்தது. சில இடங்களில் 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகளிலேயே குத்தகை ரத்து செய்யப்பட்டன. 1925 ஆண்டு அனைத்து தனியார் ரயில் கம்பெனிகளையும் பிரிட்டிஷ் அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டது. சென்னை மாகாணத்தில் பழமையான ரயில் நிலையமாக ராயபுரம் ரயில் நிலையம் இருந்தாலும் அதன் பின்னர் வந்த சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்கள் புகழ் பெற்றுவிட்டன.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் ரோமானிய கட்டிடக்கலையோடு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது. 1873 7ஆம் நாள் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. மேம்பாட்டு பணிகளை தொடர்ந்து ராயபுரம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை ரயில் நிலையத்திற்கு 1907ஆம் ஆண்டில் போக்குவரத்து தொடங்கியது. நடைமேடைகள், பொருட்கள் வைப்பகம், பயணச்சீட்டு வழங்குதல் உள்ளிட்ட வசதிகளோடு பயணிகள் ரயில், நெடுந்தூர விரைவு ரயில் போன்றவை 1951 ஏப்ரல் 20 முதல் இயங்கத் தொடங்கின. மூர் மார்க்கெட் பகுதியில் 1981 அக்டோபர் 17 முதல் புறநகர் ரயில் சேவையும் தொடங்கியது. இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று அழைக்கப்படும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாள்தோறும் 120 ரயில்கள் வந்து செல்கின்றன. முகலாயர் கட்டிடக்கலையோடு உருவான சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் 1908ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. சென்னை மாகாண ஆளுநராக இருந்த பென்லாண்ட் என்பவரின் முயற்சியில் திராவிட கட்டிடக்கலையோடு ரயில்வே தலைமையகம் ஒன்றும் எழும்பூரில் 1915ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சென்ட்ரல் எழும்பூர் வால்டாக்ஸ் சாலை மின் சாலை பகுதிகளில் கட்டடக்கலைக்கு சான்றாகவே ரயில்வே சேவைக்கான பயன்பாட்டிற்காக பல புதிய கட்டடங்கள் உயர்ந்து நின்றன. 1922 டிசம்பர் 11 அன்று சென்னை மாகாண ஆளுநரின் முன்னிலையில் அவரது மனைவி லேடி வில்லிங்டன் அவற்றை திறந்து வைத்தார். இந்தியா விடுதலை பெற்றதும் பிரிட்டிஷ் அரசுக்கும் உள்நாட்டு சமஸ்தானங்களுக்கும் சொந்தமாக இருந்த 42 ரயில்வே நிறுவனங்களும் 1951ஆம் ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்டன. சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, பாலக்காடு, திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தென்னக ரயில்வே தமிழ்நாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு 1951 ஏப்ரல் 14 உருவாக்கப்பட்டது. சென்னை, மும்பை, டில்லி, கொல்கத்தா, புனே, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் உள்ளூர் புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படுகிறது. சென்னை, டில்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களின் மெட்ரோ ரயில்களும் இயங்கி வருகின்றன. மெட்ரோ ரயில்கள் சாலைகளின் மேற்புற பாலத்திலும் தரையினடியில் சுரங்க குகைகளிலும் பயணிக்கிறது. தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருவதால் ரயில்வே துறையின் வளர்ச்சியும் வேகமாகவே இருக்கின்றன. எண்ணெய் ஊற்றி விளக்கெரிய வைத்து எச்சரிக்கை செய்த சிக்னல்கள் இப்போது சிவப்பு, பச்சை, மஞ்சள் வண்ண மின் விளக்குகளாக ஒளிர்கின்றன. சாவிகளை, மூங்கில் வளையங்களை ரயில் நிலையங்களின் தொடர்புக்கு பயன்படுத்தியதற்கு பதிலாக பச்சை சிகப்பு வண்ண துணிக்கொடிகள் அசைக்கப்படுகின்றன. நீராவியால் இயக்கப்பட்டு வந்த இயந்திரங்கள் பின்னர் டீசல் இயந்திரங்களாகவும் இப்போது மின்மயமாக்கப்பட்ட இயந்திரங்களாகவும் சூரிய ஒளியால் இயங்கும் இயந்திரங்களாகவும் வளர்ச்சியடைந்துள்ளன. ரயில்வே துறையின் நல்லெண்ண சின்னமாக போலு என்ற யானை ரயில்வே பாதுகாவலர் அடையாளத்துடன் விளங்குகிறது. சரக்கு வாகனங்களின் வருமானத்தை பெருக்கி பயணிகளின் சேவையை அதிகரித்து ஏழைகளின் ரதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்திய அரசின் ரயில்வே துறை. ஜம்மு பாரமுல்லா, பதன்கோட் ஜோகிந்தர் நகர், கல்கா சிம்லா, மும்பை கோவா, கூப்ளி மேட்கான், மத்தேரன் நேரல், கர்ஜாட் லோனாவாலா, ரத்னகிரி மங்களூர், மண்டபம் ராமேஸ்வரம், மேட்டுப்பாளையம் ஊட்டி, செங்கோட்டை புனலூர், விசாகப்பட்டினம் ஆர்கு பள்ளத்தாக்கு, பெங்களூர் கன்னியாகுமரி, ஆசன் மங்களூர், புவனேஸ்வர் பிரம்மாபூர், நியூ ஜல்பைகுரி டார்ஜிலிங், குவஹாட்டி சில்கார் ஆகிய பகுதிகளில் ஓடும் ரயில்கள் கண்ணை கவரும் இயற்கை எழில் கொஞ்சும் பாதைகளில் பயணிக்கின்றன. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள வல்லற்படம் எடப்பள்ளி இடையே 4.62 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் பிரம்மபுத்திரா ஆற்றின் மேலே சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் நடக்கின்ற வகையில் 2 அடுக்கு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தின் ஆரவல்லி மலைத்தொடரில் ரேவாரி தாத்ரி இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் சேவைக்கான குகைப்பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் விர்பஞ்சால் மலைத்தொடரில் 11.21 கிலோமீட்டர் தூரத்திற்கு பனிகல் காசிநாத் இடையே குகை வழிப்பாதையில் ரயில் பயணிக்கிறது. இங்கிலாந்து இளவரசி விக்டோரியா மகாராணி இறந்தபோது 1901 பிப்ரவரி 2 இந்தியாவில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் இறுதிச் சடங்கின் போது 1948 ஜனவரி 31 ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இப்போது கொரோனா தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி ரயில் நிலையம் இந்தியாவின் தென் நிலையாகவும், ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ள பாரமுல்லா ரயில் நிலையம் இந்தியாவின் வட எல்லையாகவும், அசாம் மாநிலம் தின்ஸ்கியா மாவட்டத்தின் லிடே ரயில் நிலையம் கிழக்கு எல்லையாகவும், குஜராத் மாநிலத்தின் கூத் பகுதியில் உள்ள நாளியா ரயில் நிலையம் மேற்கு எல்லையாகவும் கொண்டு இந்தியா முழுவதும் பயணிகள் சேவையை வழங்கி வருகிறது ரயில்வே.